இன்னைக்கு நம்ம 2013ல ரிலீஸ் ஆன சக்மி ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஜெர்மன் படத்தை பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான திருடனா இருப்பாரு. நம்ம ஹீரோடைய பணம் ஒரு ஸ்கூல்ல மாட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க ட்ரை பண்றப்ப எடுக்க முடியல. சரி, நம்மளே இந்த ஸ்கூலுக்கு ஒரு டீச்சரா போயிட்டு எப்படியாச்சும் அந்த பணத்தை தோண்டி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரை பண்றாரு. நம்ம ஹீரோ யோசிச்ச மாதிரியே போயிட்டு எடுத்தாரா? நம்ம ஹீரோ அந்த ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றத சூப்பரா காமிச்சிருப்பாங்க. முக்கியமா இந்த படத்தை கிளைமேக்ஸ் வரைக்கும் பாருங்க. இந்த
கேக்குறப்ப காஃபி வேணா போயிட்டு ஏதாவது சரக்கு கொண்டுட்டு வாங்க அப்படின்றாரு. ஹீரோனும் உள்ள போயிட்டு சரக்கு ஊத்துறாங்க. அந்த டைம்னு பார்த்து ஹீரோயின் குடிக்க வச்சிருந்த காஃபில நம்ம ஹீரோ மயக்க மருந்து கலந்து வச்சிருந்தாரு. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு அந்த மயக்க மருந்து கலந்த காஃபியை குடிச்சுட்டு ஆமா நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க பாருங்க, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டுறாங்க. நல்ல வேலை மொத்தமா கேக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோனை படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோ ரூம்குள்ள போயிட்டு இந்த பொண்ணுடைய சர்டிபிகேட் மொத்தத்தையும் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறாரு. அந்த டைம்ல பார்த்து யாரும் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த வீட்டுல நம்ம ஹீரோனும் ஹீரோனுடைய தங்கச்சி அதுக்கப்புறம் ஹீரோனுடைய ஃப்ரெண்டு மூணு பேருமே தங்கியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டுக்காரி கிட்ட போயிட்டு இந்த பொண்ணு பயங்கரமா சரக்கடிச்சுட்டா, நான் தான் இந்த பொண்ணை கொண்டு வந்து வீட்டுல டிராப் பண்ணேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே இங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலைல காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ சூப்பரா டிப் டாப்பா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போறாரு. போனா ஒரு லேடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து குதிக்க ரெடியா நிக்கிறாங்க. நீ கிட்ட வந்த அப்படின்னா கண்டிப்பா நான் குதிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றப்ப நீ கேடாச்சு கட்டு நாசமா போ அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாட்டுன்னு சாப்பிட்டுக்கிட்டு வராரு. இந்த பொம்பளை அப்படியே டப்புன்னு எகிரி கீழே குதிப்பாங்க பாருங்க. இவங்க பேக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல என்னமோ ஜூஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே கீழே ஊத்த ஆரம்பிக்குது. இப்போ இவங்க குதிச்ச விஷயத்த பாத்துட்டு எல்லாருமே ஓடி வந்துட்டு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப ஒரு செட் ஆஃப் கேங் மட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கேமராவை கொண்டுட்டு வந்து போட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவின் அந்த ஜூஸ பாத்துட்டு ஐயோ ரத்தமா போக ஆரம்பிக்குது, பயங்கரமா ரத்தமா ஊத்துது, உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்ப ஹீரோ மேல இருந்துட்டு ஏமா அந்த லேடி முதல் மாடல இருந்தா குச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்பட்டிருக்காது, ஓரா சீனை போடாம எல்லாருமே கிளம்பி கிளாஸுக்கு போங்க அப்படின்றாரு. இப்ப அப்படியே ஆம்புலன்ஸ் வந்துட்டு இவங்களை தூக்கிட்டு போறாங்க. அடுத்த சீன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு டீச்சர் நம்ம ஸ்கூல விட்டு போயிட்டாங்க, அந்த கிளாஸ வந்துட்டு யாராவது கவனிச்சுக்கணும், டென்த் பிக்கு யாரு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப எல்லாருமே அப்படியே அலறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் கிளாஸ்க்கு போறாரு, ஹீரோனும் போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிளாஸ்க்கு போனா அந்த கிளாஸே பயங்கர அமைதியா இருக்கு, பயங்கரமான டீசென்டான கிளாஸ் ரூம் போல. நம்ம ஹீரோ கிளாஸ்க்குள்ள போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச படத்துடைய கதையெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்ரூம் போயிட்டு அமைதியா உட்காராரு. அப்படின்னா பாடம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப டேய் நான் சொல்ற விஷயத்த பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோன் அந்த டென்த் பிக்கு போனா அதுங்க பயங்கரமான அராஜகம் பிடிச்சதுங்களா இருக்கும் போல, அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு விளையாடிட்டு இருக்குங்க. ஹீரோயின் சொல்ற பேச்சியே கேட்க மாட்டாங்க, சுத்தமா மதிய மாட்டாங்க. அப்போ அங்கிருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் நீங்க உங்க பேரை போர்டுல எழுதுங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோயின் அந்த சாக் பீஸ கொண்டுட்டு போறாங்க. பார்த்தா அந்த சாக் பீஸ் அப்படியே கையில ஒட்டுச்சு. இது என்ன காமெடியா அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு போட ட்ரை பண்ணா பிச்சு போட முடியல. சரின்னு சொல்லிட்டு இவங்க ஹேண்ட் வாஷ் பண்ண போனா அந்த டேப் உடச்சிட்டு தண்ணி மொத்தமா மூஞ்சில் அடிக்குது. ஹீரோனால தாங்கவே முடியல. என்ன வேலடா பார்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கிருந்து டவலை தூக்கி மூஞ்ச தொடைய பாறாங்க. பார்த்தா அது முழுக்க கறியை கொட்டி வச்சிருக்காங்க, என்னமோ கருப்பு கலர்ல இருக்கு. டே கண்ணு எரியுதா கண்ணு எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பேகை தூக்கிட்டு போயிட்டு அந்த கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்ணா அந்த கதவுடைய கைப்பிடியில என்னமோ ஒரு கரமத்தை ஒட்டி வச்சிருக்காங்க. சி கரமோ கரமோ இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஒரு மாதிரி ஆயிட்டு இங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோன் பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா இது மொத்தமும் உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான், நீ தான் பாத்துக்கணும், குழந்தைகள்னா அப்படிதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் அங்கிருந்து போயிட்டுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் செம்ம கடுப்பா அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஒரு பெரிய கோடாலியா கொண்டுட்டு போயிட்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த உடைய ட்ரை பண்றாரு. அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல இருந்து ஓட்ட போடாம கீழே இருந்துட்டு நம்ம ஹீரோ சுரங்க பாதை தோண்டி அந்த பக்கம் போயிட்டு எப்படியாச்சும் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு, உடைக்க ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த மார்க் ஷீட் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சவனே சம ஷாக்கு, அட ஃப்ராடு பைலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நைட்டோட நைட்டா மண்டையில லைட்டு டார்ச் லைட்டு அது இதுன்னு எடுத்துக்கிட்டு யாருக்குமே தெரியாம பிரின்சிபல் ரூம்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ என்ன சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா டிட்டோவா அப்படியே நம்ம ஹீரோயினுடைய சர்டிபிகேட் கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. அட பாவி பயலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி வாய பொழுந்து பார்த்துட்டே இருக்கும் போது யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். ஹீரோ வந்துட்டு லைட் ஆன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரியுது. ஏமா நீ அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்க அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரியுது, வெளியே வாமா அப்படின்றப்ப அட ஃப்ராடு பயல என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன், நான் போயிட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், நான் போயிட்டு பிரின்சிபல் கிட்ட மாட்டி விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏறி போறப்ப அங்க இருக்கிற ஒரு கட்டை உடஞ்சி அப்படியே கீழே விழ பாக்குறாங்க. அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோ சூப்பரா கேட்ச் பண்றாரு. ஆனாலுமே நம்ம ஹீரோன் ஹீரோவை பிடிச்சி கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறப்ப உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் என்ன விஷயம் வேணாலுமே நான் பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கிளாஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப நம்ம ஹீரோக்குமே வேற வழி கிடையாது, சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு தெரியாது அந்த டென்த் பில இருக்க பசங்க எல்லாம் பிசாசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில இந்த பிரின்சிபல் கிட்ட போயிட்டு நாங்க கிளாஸ் ஸ்வைப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்த் பிக்கு போயிட்டு அட்டண்டன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எதுங்களுமே பதில் சொல்ல மாட்டேங்குதுங்க, எல்லாமே ஜிங்கு புகுன்னு வானரங்க மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு சம கடுப்பு, ஒழுங்கா அட்டண்டன்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப
அந்த கபோர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கைய காமிக்கிறா. நம்ம ஹீரோ போயிட்டு கபோர்டு ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள கையை விட்டா என்னமோ ஒரு டிராப் ஆன் ஆகி அப்படியே அங்க இங்கன்னு போயிட்டு கடைசியா மேல இருந்து நம்ம ஹீரோடைய தலைமையில சாக்காட தண்ணி மாதிரி என்னமோ ஊத்துது. ஹீரோக்கு சம கடுப்பு. ஆனா இதுக்கெல்லாம் நான் மரல் ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு உட்கார்ந்துட்டு நம்ம ஹீரோ பேரை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போன்னு பார்த்து எல்லாருமே கையை தூக்குறாங்க. இருக்குடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிக்க ட்ரை பண்ணா அந்த சேரோட நம்ம ஹீரோ ஒட்டிக்கிட்டாரு. சேர்ல என்னமோ கம்மு பூசி வச்சிருக்காங்க போல. நம்ம ஹீரோ பற்ற கஷ்டத்தை பார்த்துட்டு அந்த வாழ்ந்தங்க எல்லாமே பயங்கரமா சிரிக்குதுங்க. நம்ம ஹீரோ செம்ம கருப்பாயிட்டு அப்படியே அந்த சேரை உடச்சி போட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணா காரோட இன்ஜின் ஆனோன்னு என்னமோ வந்துட்டு மூஞ்சி முழுக்க அடிக்குது. நம்ம ஹீரோடைய உடம்பு அந்த கார் முழுக்க அப்படியே பஞ்சு பஞ்சாயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு செம கருப்பு. அப்படியே அந்த ஸ்டேரிங் வீல போட்டு குத்து குத்துன்னு குத்துறாரு. இந்த விஷயம்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் கேமரா வழியா பாத்துட்டு கிளாஸ் டைம்ல பாடம் எடுக்காம எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டா அந்த பயபுள் இங்க என்ன வேலை பார்த்தானுங்கன்னு தெரியுமா, நான் இதுக்கு மேல இந்த கிளாஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த கிளாஸ் எடுக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோக்கு சரியான கடுப்பு. நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்கி ஓட்ட போட ட்ரை பண்றாரு. ஓட்ட போட்டு முடிக்க முடியல. மறுநாள் காலைல சம கேத்தா ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டே கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு பார்த்தா பாதி பசங்க தான் இருக்காங்க, மீதி பசங்களை காணும். எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப வெளியே போயிட்டு விளையாடிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ போயிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு. கூப்பிட்டா எவனுமே மதிய மாட்டான். நம்ம ஹீரோ டப்புன்னு கண்ணத்துக்கு போயிட்டு டப்பு டப்புன்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சாதாரண கண்ணு கிடையாது. இந்த கண்ணுக்குள்ள இருந்து கலர் கலரா லப்பர் பால்ஸ் மட்டும் தான் வெளியே வந்து அப்படியே சுழி சுழில்னு போடும். இப்போ இங்க இருக்கிற பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு பயந்துட்டு ஓடி வந்து உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிறாங்க. இந்த பைபிள் நம்மளை விட பயங்கரமான அளப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பசங்க கிட்ட நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆனா அமைதியா இருங்க, நான் உங்களை படிங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண மாட்டேன், நீங்க பாட்னு அமைதியா உட்காந்துட்டு இருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஒரு பார்ல தங்கியிருந்தாரு பாத்தீங்களா. நீ இதுக்கப்புறம் இங்க தங்க கூடாது, நீ பணத்தையே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அச்சி நம்ம ஹீரோவை வெளியே தொத்தி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவருடைய திங்ஸ் எல்லாம் கொண்டுகிட்டு வந்து கார்ல அடிக்க வைக்கிறப்ப விண்ட்ஷீல்டை உடச்சிடுறாரு. ஐயோ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காரை ஓட்டிக்கிட்டு போறாரு. எங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, சமயம் மழை வேற பெய்யுது. இதே டைம்ல நம்ம ஹீரோவின் தங்கச்சி ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்துட்டு ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது பின்னாடி இருந்து என்னமோ சவுண்ட் கேக்குது. யாரோ புகுந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கல்லு கட்டையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி பொல புலன்னு புலகுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை பாத்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அன்னைக்கு நைட்டு தங்க இடம் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காலை நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோன் கிட்ட பேசி பாக்குறாரு. எனக்கு தங்க இடம் வேணும், என் கையில இப்போதைக்கு காசு இல்ல, பிளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப ஹீரோன்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. நீ அந்த பசங்களை பாத்துக்கிட்டா மட்டும் போட்டாது, அந்த பசங்களை நல்லபடியா படிச்சு பெரிய ஆளாக்கணும், அந்த பசங்களை நல்ல பசங்களா மாத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது ஒண்ணும் என் வேலை கிடையாது அப்படின்றாரு. அப்படின்னா என் வீட்டுல உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்க வந்து போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண அத்த சீன்ல நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் ட்ரைனர் ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் போது அங்க ரெண்டு பசங்க பயங்கரமா சண்டை போடுகிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு விளக்கி விடுறப்ப அதுல ஒரு பையன் நம்ம ஹீரோ மேல கோவப்பட்டு ஓங்கி ஒரே உத அவள்தான் நம்ம ஹீரோடைய மெயின் பாயிண்ட்லயே அடிச்சிட்டான். நம்ம ஹீரோக்கு மணியே மணியின் ஒளியே அப்படின்ற மாதிரி அடிச்சு ஹீரோயின் வாய பொழுதுட்டு பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சமையா காண்டாயிட்டு அந்த பையனை பிடிச்சி ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தள்ளி விட்டு அப்படியே முக்கு முக்குன்னு முக்கி நீ பையன்கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னா உன்னை கொன்னுடு வேண்ட ராஸ்கல் அப்படின்னு சொல்றப்ப அந்த பையன் மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து பயந்துட்டு ஓடியே போயிட்டான். இந்த விஷயம்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு அட பாவி பயிலே, அந்த பையனா அப்படி பண்றான், அப்படின்னா நீ அப்படி பண்ணுவியா, பசங்களை இப்படிதான் மொட்டத்தனமா டீல் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப அவன் என்ன அடிச்சான் அப்படின்னா நான் கண்டிப்பா திருப்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அடி வாங்கிட்டு போனா பாத்தீங்களா அந்த பையனுடைய அப்பா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி காட்டு கத்தா கத்துறாரு, நான் அந்த பையனை போயிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து புடிச்சு கொடுக்க போறேன், நான் போயிட்டு பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு பேசுறப்ப நம்ம ஹீரோயின் தான் அந்த அப்பா கிட்ட பேசி சமாதானப்படுத்துறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த பசங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு நீங்க எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா என்ன விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒரு பொண்ணு என்னடா நான் டான்ஸ் ஆட போறேன் அப்படின்னு சொல்றா, ஒரு பையன் என்னடா நான் ட்ரக் டீலர் ஆக போறேன் அப்படின்னு சொல்றான், இன்னொரு பையன் கிட்ட கேட்டா அந்த பையன் ரவுடி ஆக போறேன் அப்படின்னு சொல்றான். அடப்பாவீங்களா, படிச்சு பெரிய ஆளாகி டாக்டர் ஆக போறேன் கலெக்டர் ஆக போறேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா அவன் அக்யூஸ்ட் ஆகிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண அத்த சீன்ல நம்ம ஹீரோ போயிட்டு சுரங்கம் தோண்டிக்கிட்டே இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோக்கு ஒரு டப்பா கிடைக்குது. அந்த டப்பா ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோன் சின்ன வயசுல எழுதி பொச்சு வச்சிருப்பாங்க போல. அதுல ஹீரோனுடைய சின்ன வயசு போட்டோ, அதுக்கப்புறம் நான் படிச்சு பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறமா நான் ஒரு நல்ல டீச்சரா மாறணும், எல்லாருக்குமே என்ன பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இதை நம்ம ஹீரோ படிச்சு பார்த்துட்டு அப்படியே கியூட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு சமையல் குடிச்சிட்டு கிளாஸ் ரூம்லயே போயிட்டு படுத்து தூங்கிட்டாரு. மறுநாள் காலைல விடிஞ்சதுக்கு அப்புறமா பசங்களாம் வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோவை அலங்கோல படுத்தி வச்சிருக்காங்க. ஹீரோயின் வந்து பார்த்துட்டு ஹீரோவை பிடிச்சி கண்டபடி திட்டாங்க. நைட்டு குடிச்சிட்டு கிளாஸ்லயே படுத்து தூங்குவீங்க, ஒழுங்கா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்
போயிட்டானா, அங்க நம்ம ஹீரோனுடைய தங்கச்சி வீடியோவை பார்த்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, அடி பண்ணாட பிடிச்சவில என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு பச்சை பச்சையா திட்டாரு. அப்ப அந்த பொண்ணு என்ன காரணம் சொல்றான்னு தெரியுமா, இந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றாளா, ஆனா அந்த பையன் இந்த பொண்ணை சுத்தமா கண்டுக்காம வேற ஏதோ ஒரு பொண்ணுல சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழுகிறா. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர்ன்னு சொல்லிட்டு நீ போயிட்டு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பொண்ணை ஒரு பார்க்கு கூப்பிட்டு போறாரு. நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் கிட்ட கூப்பிட்டு போயிட்டு இந்த பொண்ணை ஒரு சூப்பர் ஃபிகரா மாத்தி அனுப்பு அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணு மேக்கப்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி பெயிண்டிங் எல்லாம் பண்ணி விட்டு இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறா. நம்ம ஹீரோவும் கூப்பிட்டு போயிட்டு அந்த பையன் கிட்ட அமுச்சு வைக்கிறாரு. இந்த பொண்ணு செம்ம பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு பயங்கரமா மேக்கப் பண்ணிட்டு போறா. அந்த பையனே இந்த பொண்ணை பார்த்து என்னமா நீ நீ செம கியூட்டா இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இந்த பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நம்ம ஹீரோவை இந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ண, அந்த சீன்ல பிரின்சிபல் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு இந்த பசங்களாம் ஒழுங்காவே படிய மாட்டாங்க, முக்கியமா 10th பி பசங்க சுத்தமா படிக்கவே மாட்டாங்க, பாஸ் மார்க் கூட வாங்க மாட்டாங்கன்னா பாத்துக்கோங்க, நீங்க எப்படியாச்சும் இந்த பசங்களை புஷ் பண்ணி நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நம்ம ஹீரோ அந்த பசங்களாம் கூப்பிட்டுட்டு ஒரு ட்ரக் டீலருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அவனால எந்திரிக்க கூட முடியல, ஆனாலுமே பயங்கரமா ட்ரக் ஏத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். இவன் கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கு, இவன் நான் 20 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன், இவன் ட்ரக் விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி இவனையும் யூஸ் பண்ணி இந்த நிலைமைக்கு போயிட்டான். இவனால இப்ப எந்திரிச்சு போயிட்டு பாத்ரூம் கூட போக முடியாது, இவன் சாப்பாட்டை இவனாலேயே சாப்பிட முடியாது. நீங்க போதைப் பொருள் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இவன் தான் ரோல் மாடலா இருப்பான் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மாதிரி பக்கோன்னு தூக்கி வாரி போடுது. நெக்ஸ்ட் ஒரு லேடியுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போனா அந்த லேடி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிராஸ்டியூட் போல, அந்த பொண்ணுடைய வீடியோ செம கன்றாவியா இருக்கு, அந்த ஆயாக்கு சில பல வியாதிகளும் இருக்குதான், நீங்க டான்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஒரு பார்க்கு போயிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கடைசியா நீங்க இப்படிதான் வந்து நிக்கணும், கடைசி காலத்துல இப்படிதான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒழுங்கா போயிட்டு படிச்சு மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி கூப்பிட்டு போறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ சொல்லி கொடுக்குற விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தீ சுடும் அப்படின்னு சொல்றதை விட தீயால சுட்டுக்கிட்டவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை கொண்டுட்டு போயிட்டு காமிக்கிறப்ப இந்த பசங்க திருந்தறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண, அந்த சீன்ல இந்த ஸ்கூல்ல ரோமியோ ஜூலியட் டிராமா நடக்க போது போல, அதை இங்கிலீஷ்ல தான் நீங்க பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் டீச்சர் போட்டு பயங்கரமா கடுப்பு ஏத்துக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம எதுக்கு இந்த டிராமாவை ஜெர்மன்ல நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்ம இந்த டிராமாவை கண்டிப்பா இங்கிலீஷில் தான் நடத்தணும், அப்படி நடத்தினா மட்டும்தான் நான் இங்க இருப்பேன், இல்ல நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கோச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டான். நீ போனா போயா, இந்த பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், அதுவும் இந்த பசங்களுக்கு பிடிச்ச மொழியில நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண, அந்த சீன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல வருஷ வருஷம் யாரு பெஸ்டான டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலெக்ஷன் மாதிரி நடக்கும். அந்த எலெக்ஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பசங்க அவங்களுக்கு பிடிச்ச எல்லா டீச்சருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓட் போடுவாங்க, சில கேட்டகரிஸுமே வச்சிருப்பாங்க. இப்போ ரிசல்ட் வருது, நம்ம ஹீரோ தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெஸ்டான டீச்சர், பசங்களுக்கு பிடிச்ச டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஓட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்தோன்னு ஹீரோனுக்கு செம கடுப்பாயிச்சு, ஹீரோயின் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவும் நல்ல டீச்சர், செம கைண்டு, யாரையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா திட்ட கூட மாட்டாங்க, நல்லா பாடம் சொல்லி கொடுப்பாங்க. நான் ஏன் இந்த எலெக்ஷன்ல செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாயிட்டாங்க. நம்ம ஹீரோ தான் போயிட்டு சமாதானப்படுத்துறாரு, அழுகாத, நீ நல்லா தான் பாடம் சொல்லி கொடுக்குற, ஆனா பசங்களுக்கு வந்துட்டு பார்த்தா உன்னை புரிய மாட்டேது, நீ பசங்க கூட அட்டாச்மெண்டா இல்ல, நான் பாரு பசங்க கூட எந்த அளவுக்கு அட்டாச்மெண்டா இருக்கிறேன், உன்னையும் பசங்களையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குலாம் ஸ்கூல் படிக்கிறப்ப குறும்பு பண்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு இப்ப கூட பிடிக்கும், பக்கத்து வீட்டுல கல்லாம் தூக்கி போடுவேன் அப்படிதான் நம்ம ஹீரோ ஹீரோயின். அதுக்கப்புறம் அந்த பசங்களாம் கூப்பிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஓவியம் வரைய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் வச்சுக்கிட்டு என்னமோ வரைய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வரைஞ்சி முடிப்பாங்க, அந்த டைம்னு பார்த்து செக்யூரிட்டி கார்டுலாம் வந்து பார்த்துட்டு அட பாவீங்களா என்ன வேலை தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பசங்களும் பயந்துகிட்டு ஓடுறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவினும் அந்த பசங்களும் செம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயோ வெளியே கிளம்பி போயிட்டாரு. இந்த பசங்களை மேய்க்கிற வேலையை நம்ம ஹீரோயின் தான் பாக்குறாங்க. நம்ம ஹீரோன்னு இந்த பசங்களை கூப்பிட்டு என்னமோ ஒரு சோசியல் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு லாமாலாம் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த லாமாவெல்லாம் கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ ரெண்டு பசங்க சேர்ந்துட்டு ஹார்மோன் இன்ஜெக்ஷனை தூக்கி விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு போட்டு விட்டுறாங்க. ஹீரோன் ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டு அப்படியே ரொமான்டிக் டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனை தூக்கிட்டு போயிட்டு வீட்டுல கட்டி போட்டு வைக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண, அந்த சீன்ல நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த சுரங்கம் தோண்டி எப்படியோ அந்த பணத்தை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டாரு. நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இந்த பணத்தை கொண்டுட்டு போயிட்டு அந்த பாருக்காரனுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்குமே கொஞ்சம் பணம் கொடுக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு என்னதான் பணம் கிடைச்சிருந்தாலுமே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல விட்டு போகணும் அப்படின்னு தோண மாட்டேங்குது. நம்ம ஹீரோக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதே டைம்ல நம்ம ஹீரோடைய அந்த டிராமா டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி செகண்ட் பிரைஸ் வின் பண்றாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா, இந்த
ஸ்கூல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்க போதா, அதுக்காக இந்த 10th பி பசங்களா இருக்கானுங்க இல்லையா, இவனுங்க சூப்பர் சூப்பரா ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் ஹெச்எம் டீச்சர் பாத்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, நீங்க இந்த பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விதமா பாடம் நடத்துறீங்க, ஆனா நம்ம போட்ட அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு, இப்ப நீங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணும், ஆனா எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பசங்க ரொம்ப ரொம்ப நல்ல விதமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒழுக்கமா இருக்காங்க, நீங்க இந்த ஸ்கூலை விட்டு போகணும்னு அவசியம் கிடையாது, ஹீரோ என்ன நான் வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போலாம், ஆனா எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோனுக்கு இதை கேட்டவனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண, அந்த சீன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிடி பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு எல்லாம் ஜம்பிங் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு ஓடி போயிட்டு எகிரி குதிப்பா பாருங்க, அப்படியே பூமியை பொழந்துட்டு அந்த பொண்ணு உள்ள போயிட்டு விழுகிறா. ஐயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்ப நம்ம ஹீரோன் பிடிச்சி இழுத்து அந்த பொண்ணை காப்பாத்தி நீங்க எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு, இங்க எப்படி இவ்வளவு பெரிய பள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி பேசிட்டு, சீக்கிரமா வா நான் மாட்டிக்கிறதுக்குள்ள இந்த பள்ளத்தை மூடியாகணும், நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்தை மூட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் பாத்துட்டாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து செமையா ஷாக் ஆகி போனை கீழே போட்டு, நான் சொல்றதை கேளு புரிஞ்சுக்கோ, நான் ஒரு திருட்டு பையன் தான், ஆனா இப்போ திருந்திட்டேன், இங்க என்னுடைய பணம் வந்துச்சு, சோ அதான் பள்ளம் தோண்ட வேண்டியதா போயிடுச்சு, பிளீஸ் யார்கிட்டயுமே சொல்லாத சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிடப்ப, போடா ஃப்ராடு பயிலை ஒழுங்கா என்கிட்ட பேசாம இந்த ஓடி போயிடு, அப்படி இல்ல அப்படின்னா நான் போயிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, மறுநாள் நம்ம ஹீரோயின் வேலையை ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்து பார்த்தா ஹீரோ வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரெண்டு பசங்க பிரின்சிபல் கிட்ட போயிட்டு, நாங்க தான் புதையல் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளம் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க, மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, கிளாஸ்க்கு போயிட்டு பாடம் நடத்தினா யாருமே கவனிக்க மாட்டாங்க, எல்லாருமே பழைய மாதிரி மாறிட்டாங்க, எங்களுக்கு ஹீரோ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த பசங்களுடைய மனசுல அந்த அளவுக்கு இடம் பிடிச்சிட்டாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த பொண்ணு இங்க வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு, நீங்க இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த ஓட்டையை சரி பண்ணிடுங்க, அவன் ஃபர்ஸ்ட் ஒரு பயங்கரமான திருட்டு பயபலியா தான் இருந்தான், ஆனா இப்ப வந்துட்டு அவன் திருந்திட்டான், இப்ப அவன் திருடி நல்லவனா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறப்ப நீ தான் அவனை திட்டி மறுபடியும் திருடனா மாத்தி விட்டீங்க, அவன் கிளம்பி போயிட்டு இப்ப எங்கேயோ திருட போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோ ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு, நான் போயிட்டு எப்படியாச்சும் அவரை பேசி கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பையன் கூட சேர்ந்துட்டு எப்படியாச்சும் ஒரு வேன ஆட்டைய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோடைய கிளாஸ் பசங்க சில பேர் வந்துட்டு, சார் இன்னைக்கு நைட் ஒரு பயங்கரமான பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு நீங்க தான் சரக்கு வாங்கி கொடுக்கணும், நாங்க போனா விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்ம இல்லாம இந்த பசங்க மறுபடியும் பழைய மாதிரி மாறி போயிட்டாங்க போலயே, இந்த பசங்களுக்கு நம்ம தான் தேவைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, நான் திருடுறதுக்கு ரெடியா இல்ல, நீ இந்த வேலையை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, அந்த சீன்ல நம்ம ஹீரோ கை விலங்கெல்லாம் மாட்டிட்டு கையில ஒரு பேக் தூக்கிட்டு ஹீரோனுடைய வீட்டுக்கு வந்து, பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த பேக கொண்டுட்டு போயிட்டு எங்கேயாச்சும் ஒழிக்கவை, நான் ஜெயில இருந்து வர ஒரு வருஷம் கூட ஆகலாம், அது வரைக்கும் நீ இந்த பேக மட்டும் ஓபன் பண்ணி பாத்துறாத அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும், நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அந்த பேக ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோனை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டிரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு, நீ அந்த பேக ஓபன் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ போயிட்டு அந்த டிரெஸ்ஸை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயின் போயிட்டு போட்டுட்டு வராங்க. ஹீரோயின் செம கியூட்டா இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோனும் சேர்ந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ பண்ண ஃப்ராடு வேலையை பத்தி எல்லாம் சொல்றப்ப, அந்த பிரின்சிபல், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா நீ இந்த ஸ்கூலை விட்டு மட்டும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்ம ஹீரோக்கு ஒரு டூப்ளிகேட் சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதோட சந்தோஷமா இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.